मेजर நீங்க கேக்குதா அன்மியூட் பேசுறது பண்ணிக்கலாம். கேக்குது கேக்குது கேக்குது. பேசலாம்ல பேசலாம் ஐயா மேஜர் ஐயா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நமது இரண்டாவது பேச்சாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். தமிழ் சமூகத்தால் நன்கு அறியப்பட்ட நவீன தமிழ் ஆளுமைகளில் ஒருவர், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர், பதிப்பாளர், எழுத்தாளர், அறிவியல், கணிதம், பாரம்பரிய கலை போன்றவற்றில் ஆர்வமும் ஆழ்ந்த அறிவும் கொண்டவர், பலதுறை அறிஞர், அரசியல் விமர்சகர் என்று பரவலாளரும் பாராட்டப்பெற்றவர். இவர் சென்னை ஐஐடியின் இளநிலை பொறியியல் பட்டம் பெற்ற பின் அமெரிக்காவில் கார்னல் பல்கலைக்கழகத்தில் பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்றார். கிரிக் இன்ஃபோ என்ற புகழ்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டுக்கான தகவல்களை தரும் இணைய நிறுவனத்தை தொடங்கியவர்களில் இவரும் ஒருவர். கிழக்கு பதிப்பகம் என்னும் தமிழ் புத்தக பதிப்பு நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். சிறுவர்களுக்கான சில அறிவியல் நூல்களையும் எழுதியுள்ளார். மென்பொருள் சேவை வழங்குவதில் ஒரு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். சென்னையின் மிக முக்கிய பெருமை மிக்க அடையாளமான தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை தொடங்கி நடத்தி வருபவர்களில் இவரும் ஒருவர். அதன் கீழ் பல்வேறு கலை கலாச்சாரம் தொடர்பான நிகழ்வுகளை நடத்தி வருபவர். அதோடு பாரம்பரிய கோவில்களின் கட்டுமான கலை, சிற்பவியல், வரலாறு போன்ற இந்தியவியல் துறைவேலில் இண்டிக் இந்தியவியல் துறைவேலில் ஆர்வம் அதிகம் கொண்டவர். வராகமீரா அறிவியல் மன்றம் என்ற அமைப்பை நடத்தும் குழுவில் இவரும் ஒருவர். பண்டைய இந்தியாவின் கணித நூல்களை குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் இவர் அக்கணிதத்தில் பல பயிற்சி பட்டறைகளிலும் நடத்தியுள்ளார். தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் இவர் செய்தித்தாள்களிலும் இதழ்களிலும் பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். இப்படி பல்துறை அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு புகழ்பெற்ற ஆளுமையை இன்றைய நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்து வைப்பதை பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு நான் பேச இருப்பது மணிமேகலையை நேரடியாக பற்றி அல்ல, உவே சாமிநாத ஐயரின் மணிமேகலை பதிப்பை பற்றி. மணிமேகலை இரட்டை காப்பியங்களில் ஒன்று, அது நமக்கு தெரியும். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியான கதை போல புனையப்பட்டது. சிலப்பதிகாரத்தின் சமகாலத்தேது என்று கருதப்படுகிறது. மதுரை குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்பவரால் எழுதப்பட்டது. இது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய தகவல். இதுல மதுரை குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் யாரு? சீத்தலை சாத்தனார் என்ற பெயரில் அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தகை இதிலெல்லாம் சில செய்யுள்கள் காணப்படுகின்றன. ஆனால் இதை மட்டுமே வைத்துக் கொண்டு சங்ககால சாத்தனார் தான் மணிமேகலை ஆசிரியர் சாத்தனார் என்று கருதுவோர் பலர் உண்டு. உவேசாவே அப்படித்தான் சொல்கிறார் அவருடைய பதிப்பு புத்தகத்தில். ஆனால் இன்றைக்கு அந்த கருத்து எடுபடுவதில்லை. இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கம் மருவிய காலத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்து தான் இருக்கிறது. அதனால் இவர்கள் வேறு யாரோ, அதாவது ஒரே பெயரில் ஒரு ரெண்டு மூன்று பேர் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. சிலப்பதிகாரத்துடைய பதிக பகுதியில் அது வந்து இளங்கோவடிகள் எழுதாதது, வேறு யாரோ எழுதி முன்னால் சேர்த்திருப்பது. அதுல வந்து சிலப்பதிகாரத்துடைய ஒரு கதை சுருக்கம் கொடுக்கப்பட்டு இளங்கோவடிகள் கூற மதுரை குலவாணிகன் சாத்தன் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசி ரெண்டு வரி வரும். அதனால உவேசா என்ன சொல்றாரு, இளங்கோவும் சாத்தனும் ஒரே காலத்தவர் அப்படின்னு. அதுவே கூட உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்புறம் மணிமேகலையில திருக்குறள் இருந்து அப்படியே ஒரு திருக்குறள் எடுத்தாளப்படுகிறது. இதுல திருக்குறளோட காலகட்டம் குறித்தே சில சர்ச்சைகள் இருக்கின்றன. பிறகு இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு திருவள்ளுவருடைய திருக்குறளை மிகவும் பாராட்டி பல புலவர்கள் பாடியதாக ஒரு பாக்களாலான ஒரு தொகுப்பு நூல் ஒன்று இருக்கு. அதுலயும் சீத்தலை சாத்தனாருடைய பெயர்ல ஒரு செய்யுள் இருக்கு. ஆனா இந்த திருவள்ளுவ மாலையுடைய காலமே ரொம்ப பிற்காலமாக இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இவற்றையெல்லாம் செய்தவர் ஒருவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா நாம வந்து இன்றைக்கு அதற்குள்ளெல்லாம் போக போகுது. நான் இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறேன் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன். ஒரு ஆறு தலைப்புகள்ல இந்த இதை எடுத்துக்கிட்டு பேச போறேன். ஒன்னு, மணிமேகலை என்னும் காப்பியம், அதன் கதைக்களன். ரெண்டாவது, ஊவேசா
இந்த மணிமேகலை காப்பியத்தை பதிப்பிப்பதில் இருந்த சிக்கல்கள். மூன்றாவதாக பௌத்தம் என்னும் மதம் அதன் மறு கண்டுபிடிப்பு. நான்காவது உவேசாவின் மணிமேகலை உரை நேரடியாக. அதற்கு பிறகு உவேசா சில பிற்சேர்க்கைகளை இந்த புத்தகத்துல இணைக்கிறாரு. அதுல புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த சங்கம் என்ற பெயர். இறுதியாக மணிமேகலை பௌத்தத்தை தமிழில் அறிந்து கொள்ள உதவும் ஒரே பழைய நூல் அப்படிங்கிறத என்னுடைய இறுதி பாயிண்டையும் சேர்த்துறேன். இப்ப முதல் பாயிண்ட் போறோம், மணிமேகலையின் கதைக்களன். இது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் வந்து அதை விளக்கி சொல்லிடுறேன். சிலப்பதிகார நாயகனான கோவலனுக்கும் நாடக கணிகை மாதவிக்கும் பிறந்த பெண் குழந்தை மணிமேகலை. கோவலன் கொலையுண்ட பின் கண்ணகி வானுலகு சென்ற பின் மாதவியும் மணிமேகலையும் மாதவியின் தாய் சித்ராபதியுடன் புகார் நகரில் வசித்து வருகிறார் வசித்து வருகின்றனர். இதுல சித்ராபதி கணிகையர் குலத்தவள், உங்களுக்கு தெரியும். அவள் மாதவியையும் மணிமேகலையும் வைத்து ஏதோ ஒரு விதங்களில் பணம் சம்பாதிக்க நினைக்கிறாள். ஆனால் கோவலனுக்கு பின் மாதவி இதற்கு சம்மதிப்பதில்லை. மணிமேகலையும் நல்வழியிலேயே நடத்தி வருகிறார், ஆனால் சித்ராபதி விடுவதில்லை. எப்படியாவது பேத்தி மணிமேகலையை இளவரசன் உதயகுமாரனுடன் கோர்த்து விட முயற்சி செய்கிறார். இதிலிருந்து தப்பி பல சாகசங்களுக்கு பின் பல மதங்களின் கருத்துகளையும் கற்று இறுதியாக பௌத்தமே உயர்ந்தது என்று அறிந்து பௌத்த பிக்குனியாக மணிமேகலை மாறுவதோடு காப்பியம் முடிகிறது. சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதுல வந்து மந்திர மாயாஜாலங்கள் குறைவாகவும் மனிதர்களிடையே நடக்கும் நிகழ்வுகள், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் அதிகமாகவும் வரக்கூடிய ஒரு கதை அது. அதிலும் துர்நிமித்தங்கள் தோன்றும், சாபம் தரப்பட்டு மனிதர்கள் மிருகங்கள் ஆவார்கள், மதுரை எரிப்பதிலும் கண்ணகி வானூர்வதிலும் இயற்கையை மீறிய நிகழ்வுகளை காணலாம். ஆனால் மணிமேகலையில் தெய்வங்கள் சதா இடையில் வந்து கொண்டே இருப்பர். வான மார்க்கமாக பறக்கும் கந்தர்வர்கள் வருவார்கள். காற்றிலேயே மணிபல்லவ தீவுக்கு மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் கொண்டு செல்லும். அங்கே அல்ல அல்ல குறைவில்லா உணவு பெருகும், அட்சய பாத்திரம் கிடைக்கும். முணுக்கென்றால் முற்பிறவி கதைகள் வந்துவிடும். எல்லோரும் எல்லோருடனும் முன் ஜென்மங்களில் தொடர்பில் இருந்திருப்பார்கள். முன் ஜென்ம கொலைகள் இந்த ஜென்மத்திலும் தொடரும். அதுதான் வந்து மணிமேகலையுடைய ஒரு கதைக்களன். ஒட்டுமொத்த மணிமேகலை காப்பியமே அதன் இறுதியில் வரும் மூன்று பௌத்த பிரச்சார காதைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதோ என்ற எண்ணம் ஏற்படும். இது வந்து சிலப்பதிகாரத்தில் ஏற்படாது இந்த மாதிரியான ஒரு எண்ணம். இந்த மணிமேகலையில் உள்ள மொத்தம் உள்ள 30 காதைகளையும் உவேசா ஒரு நீண்ட வரியில் இவ்வாறு சொல்லி செல்கிறார். இது ஒற்றை வரி, ஒரு புள்ளி இல்லாம நேரா போகும். இதை நான் படிச்சிடுறேன், கேட்டுங்க. இதை படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. இப்படி கூட எழுத முடியுமான்னு. சோழவள நாட்டுள்ள காவிரி பூம்பட்டினத்தில் பெருங்குடி வாணிகர் மரபில் உதித்த கோவலனுக்கு மாதவி என்னும் நாடக கணிகையிடம் தோன்றிய மணிமேகலை என்பவள் தன்னுடைய தாய் கோவலன் மதுரையில் வெட்டுண்டிருந்தது கேட்டு பரத்தமை தொழிலை வெறுத்து பௌத்த முனிவராகிய அரவ நடிகளை சரணடைந்து வாய்மை நான்கும் சீலம் ஐந்தும் உபதேசிக்கப்பெற்று பௌத்த சங்கத்தில் இருத்தலை அறிந்து அவளோடு பழகி சிறு பிராயத்திலே தானே பௌத்த தர்மங்களை அறிதற்கேற்ற உணர்ச்சியுற்று ஒரு நாள் தாயின் கட்டளைப்படி சுதமதியுடன் பூக்கைதற்கு மலர்வனம் சென்று தன்னை விரும்பி வந்த உதயகுமரனுக்கு அஞ்சி அங்குள்ள பழிக்கரையில் ஒளிந்திருந்து அவன் போன பின்பு வெளியே வந்து தன் குலதேவதையாகிய மணிமேகலா தெய்வத்தால் மணிபல்லவத்தீவிற்கு கொண்டு போகப்பட்டு அத்தீவில் உள்ள புத்த பீடிகை காட்சியால் தன்னுடைய பழம்பிறப்பில் நிகழ்ந்த செய்திகளை அறிந்து அப்பால் அத்தெய்வம் அறிவுறுத்திய மூன்று மந்திரங்களை உணர்ந்து முற்பிறப்பிற் கணவராயிருந்த ராகுலன் என்பவனே இப்பிறப்பில் உதயகுமரனாக வந்தான் என்று அத்தெய்வம் கூற கேட்டு அப்பீடிகையின் காவல் தெய்வமாகிய தீப திலகையின் உதவியால் கோமுகி என்னும் பொய்கையை அடைந்து அதிலிருந்து அமுதசுரபி என்னும் அக்ஷய பாத்திரம் தன் கையில் வரப்பெற்று பின்பு காவிரி பூம்பட்டினத்தை சார்ந்து அரவணடிகளை அடைந்து ஆபுத்திரன் வரலாற்றையும் அவனுக்கு மதுரையில் சிந்தாதேவி அமுதசுரபியை கொடுத்ததையும் பசித்த உயிர்களுக்கு உணவளித்தலே எல்லாவற்றினும் மேலான தர்மம் என்பதையும் அவர் கூற கேட்டு அவர் கூறியவாறே உணவளித்தற் பொருட்டு அமுதசுரபியை கையிலேந்தி கொண்டு வீதியில் சென்று சிறந்த பத்தினியாகிய ஆதிரை என்பவள் முதலில் பிச்சையிடப்பெற்று காயசண்டிகை என்னும் வித்யாதர மங்கையின் தீராப்பசியை அப்பாத்திரத்திலிருந்து எடுத்து உதவிய ஒரு பிடி அமுதால் போக்கி அப்பாத்திரத்தில் மேன்மேலும் அமுது வளரப்பெற்று அந்நகரத்தில் உள்ள உலக அரவி என்னும் அம்பலத்தை அடைந்து
அங்கே வந்த எல்லா உயிர்களின் பசியையும் போக்கி அவ்வரம் செய்தலேயே நித்த நியமமாக பூண்டு தன்னை விரும்பி வந்த உதயகுமரன் அறிந்து கொள்ளா வண்ணம் மேற்கூறிய காயசண்டிகையின் வடிவம் கொண்டு அந்நகரத்துள்ள சிறைச்சாலையை அடைந்து அங்கே பசித்திருப்பவர்களுக்கெல்லாம் உணவளித்து அதனை அறச்சாலையாக்கி தன்னை மீட்டும் விடாது தொடர்ந்த உதயகுமாரன் காயசண்டிகையின் கணவளால் வெட்டுண்டு வீழ்ந்தது கண்டு மனம் கலங்கி பின்பு கந்திர்ப்பாவை தெய்வத்தின் மொழிகளால் தேறுதலுற்று உதயகுமரனுடைய தந்தையாகிய மாவன் கிள்ளியால் சிறையில் வைக்கப்பட்டு ராசமாதேவியின் முயற்சியால் அச்சிறை நின்றும் நீங்கி நாகபுரத்தை அடைந்து அதன் தலைவனான புண்ணியராசனோடு மணிப்பல்லவம் சார்ந்து புத்தபீடியை காட்டி அதனால் அவனது பழம்பிறப்பை அவனுக்கு அறிவித்து காவிரி பூம்பட்டினம் கடல் கொள்ளப்பட்ட செய்தியை தீபதிலகையால் அறிந்து கொண்டு அப்பார் சென்று வஞ்சிநகர் புறத்தே உள்ள பத்தினி கடவுளாகிய கண்ணகியின் கோயிலை அடைந்து தரிசித்து தன்னுடைய எதிர்கால செய்திகளை கண்ணகி தெய்வம் கூற அறிந்து சென்று ஆங்கிருந்த சமயவாதிகள் பலரையும் சார்ந்து அவரவர்களுடைய கொள்கைகளை தனித்தனியே வினாவி உணர்ந்து அந்நகரில் தவம் புரிந்து கொண்டிருந்த மாசாத்துவானை கண்டு அவன் முழிந்த செய்திகள் பலவற்றையும் கேட்டு அவன் கூறியவாறு காஞ்சி நகரம் போய் அந்நகரில் பசியால் வருந்தி வாடிய எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து அங்கே வந்த அரவண அடிகளை தரிசித்து அவர் உபதேசித்த அறமொழிகளை கேட்டு பின் முத்தி பெறுதற் பொருட்டு அந்நகரிலேயே தவம் செய்து கொண்டிருந்தால் என்னும் கதை விரித்து கூறப்படும். அவ்வளவுதான் ஒட்டுமொத்த கதையை அவர் ஒரே ஒரு வரியில ஊவேசா அதோடைய சுருக்கமாக சொல்கிறார். இவ்வளவுதான் நான் இந்த கதையை பத்தி இப்போதைக்கு சொல்ல போறேன். அடுத்ததாக நம்ம இப்ப பார்க்க இருப்பது வந்து ஊவேசா இந்த நூலை பதிப்பிப்பதில் இருந்த சிக்கல்கள். முதல்ல ஊவேசா பல சிறு நூல்களை பதிப்பிக்கிறார். அதற்கு பிறகு பெரும் காப்பிய நூலாக அவர் முதலில் பதிப்பித்தது சீவக சிந்தாமணி. இதை பதிப்பித்த ஆண்டு 1887. இந்த சீவக சிந்தாமணி பிரதி ஊவேசாவுக்கு கிடைக்கும் பொழுது அது நச்சினார்க்கினியருடைய உரையோடு சேர்ந்து கிடைக்கிறது. ஆனாலுமே அதை படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு நிறைய சிரமங்கள் இருந்தன. ஏன்னா அது வந்து ஒரு சமண நூல், சமணம் சார்ந்த கருத்துகள் நிறைய அதுல வருது, ஜெயின மதம் சார்ந்த கருத்துகள். ஆனா நல்ல வேளையாக கும்பகோணத்துல சில தமிழ் ஜெயினர்கள் சிலர் இருந்தனர். இவர்கள் வந்து எப்படி இந்துக்கள் கம்பராமாயணத்தை ஒரு பாராயணமாக செய்வார்களோ, அல்லது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தேவார திருமுறைகளை தினமும் வீட்டில் படிப்பார்களோ, அதே போல இந்த ஜெயினர்கள் சிந்தாமணியை பாராயணம் செய்வது வழக்கமா. சோ அவர்களை தொடர்பு கொண்டு ஊவேசா சிந்தாமணியில் தனக்கு புரியாத விஷயங்களை எல்லாம் கேட்டு புரிந்து கொண்டார். அதற்கு பிறகுதான் அவர் வந்து சீவக சிந்தாமணியை பதிப்பிக்கிறார் இந்த ஆண்டு 1887. அடுத்ததாக அவர் எடுத்துக்கொள்ளும் பெரும் காப்பியம் அல்லது பெரும் நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சிலப்பதிகாரம். அதுல அடியார்க்கு நல்லார் உரையும் அரும்பத உரையும் சேர்ந்து இருப்பது அது. அதை அவர் 1892 பதிப்பிக்கிறார். அதாவது 87 பிறகு இன்னொரு ஒரு பெரிய ஒர்க் அவர் பதிப்பிப்பது 1892, 5 ஆண்டுகள் கழித்து. இதற்கு அவர் வேறு யாருடைய துணையும் நாடவில்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஜெயினர்கிட்ட போய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இதை எழுதியவர் இளங்கோவடிகள், ஜெயின மதத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படுகிறார். ஆனால் இந்த புத்தகத்தை சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த நூலில் ஒரு பொதுமக்களுடைய கதையை தான் அது வந்து குறிப்பிடுகிறது. அதுல ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து மத பிரச்சாரம் என்பது கிடையாது. அது புரிந்து கொள்வதற்கான பெரிய கஷ்டம் கிடையாது. அதற்கு அடுத்தது ஊவேசா கையில மணிமேகலை எடுக்கிறாரு. இங்கதான் அவருக்கு முதல் சிக்கல் ஆரம்பிக்குது. ஊவேசாவுக்கு கிடைத்த பிரதிகள் எதிலும் உரைகளே கிடையாது, வெறும் மூல நூல் மட்டும்தான் இருக்கும். அந்த பா வகையில குலவாணிகன் சீத்தலை சாத்திரார் எழுதியிருக்கிறது மட்டும்தான். இறுதி வரைக்கும் இன்று வரைக்கும் நமக்கு பண்டைய உரைகள் என்று எதுவுமே கிடைத்தது. இது முதல் சிக்கல். இரண்டாவது சிக்கல், தமிழ் பௌத்தர்கள் என்று யாரும் மரபு தொடர்ச்சியுடனானவர்கள் தமிழகத்துல இல்லை. ஜெயினர்கள் இருக்காங்க, தமிழ் ஜெயினர்கள் இருக்காங்க, ஆனா தமிழ் பௌத்தர்கள் கிடையாது. ஏன், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பௌத்தம் என்பது முற்றிலுமாக அந்த கட்டத்தில் அழிந்து போயிருந்தது. அதனால மணிமேகலையை பாராயணம் செய்வோர் அப்படின்னு யாரும் கிடையாது. அதுல உள்ள சொற்களுக்கு பொருள் கூறுவோருங்கிறவங்க யாரும் இந்தியாவிலேயே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இதை எப்படி பதிப்பிப்பது என்ற குழப்பம் ஊவேசாவுக்கு இருந்தது. அப்பொழுது ஊவேசாவுடைய நண்பர் மலூர் ரங்காச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு உதவ முன் வருகிறார். அவர் ஊவேசாவுக்கு இந்த நூல் பௌத்தம் தொடர்பானது அப்படிங்கறத முதல்ல சொன்னவரே அவர் தான். இப்ப பௌத்தம் தொடர்பாக ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட நூல்கள் உள்ளன என்றும்,
அவற்றை தான் படித்து அவற்றின் தகவல்களை தமிழில் சொல்வதாகவும் அவர் வந்து ஊவேசாட்ட சொல்றார். இப்ப பௌத்தம் குறித்த தகவல்கள் வேற தமிழ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஊவேசா அடுத்து தேட தொடங்குகிறார். இப்ப வீர சோழியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் அவருக்கு தெரிய வருகிறது. அதுல சில உதாரண பாடல்கள், இந்த வீர சோழியம்ங்கிறத எழுதினவர் ஒரு பௌத்தர், அவர் வந்து அங்கங்கே சில எடுத்துக்காட்டு பாடல்களாக சில பௌத்த மதம் சார்ந்த சில தமிழ் பாடல்களை அதுல கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு வந்து நீலகேசி அப்படிங்கிற ஒரு சமண காப்பிய நூல் கிடைக்குது உவேசாவுக்கு. அது சமண காப்பிய நூல், ஆனா அதுல பௌத்தம் பற்றி சில கருத்துக்கள்லாம் இருக்கும். அப்புறம் அந்த பௌத்தம் பற்றிய கருத்துக்களை மறுத்து ஏன் எப்படி வந்து ஜைன மதமே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா குறைந்தபட்சம் அதுல பௌத்தம் பற்றி சில கருத்துக்கள் வருது. அதே போல சிவஞான சித்தியார் பரப்பக்கம், சிவஞான சித்தியார்ல ரெண்டு பகுதி இருக்கும், சுபக்கம் பரப்பக்கம், தன்னுடைய தரப்பை வைப்பது, தனக்கு எதிர்கருத்துக்களை எல்லாம் கண்டிப்பது அப்படின்னு. இது ஒரு சைவ சித்தாந்த நூல், இதுலயும் பௌத்தம் சொல்லப்பட்டிருக்கும், அது கண்டிக்கப்பட்டிருக்கும். இந்த நூல்களில் இருந்தெல்லாம் உவேசா சில பகுதிகளை எடுத்து அடிக்குறிப்புகளாக மணிமேகலை பதிப்புல கொடுக்கிறார். இதை தவிர்த்து மானியர் வில்லியம்ஸ், மேக்ஸ் முல்லர், ஹெர்மான் ஓல்டன்பர்க், தாமஸ் வில்லியம்ஸ் ரைஸ் டேவிட்ஸ் போன்றவர்கள் எல்லாம் எழுதியுள்ள ஆங்கில புத்தகங்களை மலூர் ரங்காச்சாரியார் ஆங்கிலத்துல படித்து, ஏன்னா உவேசாவுக்கு அவ்வளவு சரளமாக ஆங்கிலம் தெரியாது, அதை மலூர் ரங்காச்சாரியார் படித்து உவேசாவுக்கு படித்து காட்டுவார். அது அங்கங்க அதை தமிழாக்கி சொல்லி தருவார். அதெல்லாவற்றையும் சேர்க்கிறார். சேர்த்ததுக்கு பிறகு சில இடங்கள்ல இன்னும் ஒரு சில குழப்பங்கள் இருப்பதையெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அன்பர்கள் வாயிலாக, இலங்கையில பௌத்தம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பின்னாடி பேச போறேன். அங்க சுமங்கலர் அப்படிங்கிற ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல பௌத்த மதங்களை பௌத்த மதத்தை பற்றிய பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுமங்கலருங்கிறவர்கிட்ட சில தகவல்களை சேகரிக்கிறார். இது எல்லாவற்றையும் சேர்த்து தொகுத்து சிலப்பதிகாரத்துக்கு எப்படி அரும்பத உரை, அடியார்க்கு நல்லார் உரை என்றெல்லாம் இருக்கோ, அதே வானில ஊவேசா மணிமேகலைக்கு ஒரு விரிவான உரையை எழுதி சேர்க்கிறார். இந்த நூல் பதிப்பிக்கப்படும் ஆண்டு 1898. இதற்கிடையில் அவர் புறநானூறு பதிப்பிக்கிறார், நான் அதுக்குள்ள எல்லாம் போகவே இல்லை, நான் இதை மட்டும் எடுத்துக்கோ. ஏன் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் எழுகிறது, எப்படி இந்த பதிப்பு சாத்தியமாகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நமக்கு வந்து இந்த பௌத்தம் அது மீண்டும் மறு கண்டுபிடிப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பெரும் இந்திய நிலப்பரப்புல தோன்றிய முக்கியமான சமயங்கள்ல பௌத்தம் ஒன்று. இது கௌதம சித்தார்த்தரால் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம வந்து பள்ளிக்கூட பாடத்திலே படிச்சிருக்கோம். இது பல நூற்றாண்டுகள் இந்தியாவில் பரவி தழைத்தது. ஆனா 12 நூற்றாண்டுக்கு பிறகு சிறிது சிறிதாக அருகி இந்தியாவிலிருந்து முற்றிலுமாக மறைந்து விட்டது. இந்தியாவிலிருந்தே அது வந்து தென்னிந்தியா, வட இந்தியா, கிழக்கிந்தியா, மேற்கிந்தியா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டின் இறுதி கட்டத்திலிருந்து ஆரம்பித்து அது போன திசையே தெரியாது. ஆனால் அசோக பேரரசர் காலத்திலிருந்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பௌத்தம் சென்றது, அங்கே இன்று வரை தழைத்து வருகிறது. இலங்கை சென்ற பௌத்தத்துக்கு தேராவாதம் என்ற பெயர். அதன் புனித நூல்கள் எல்லாம் பாலி மொழியில் இந்தியாவில் எழுதப்பட்டவை. அவை அனைத்தும் அப்படியே இலங்கையில் இன்று வரை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அடுத்த கட்டத்துல பௌத்த நூல்கள் பலவும் சமஸ்கிருதத்தில் எழுதப்படுகின்றன. இவையெல்லாம் இந்தியாவிலையும் நேபாளத்திலையும் பெருமளவு கிடைத்துள்ளன. அப்புறம் வடமேற்கு இந்தியா பகுதியில, இன்றைய பாகிஸ்தான் பகுதியில, தட்சசீலம் என்று சொல்கிறோம் இல்லையா, தட்சசீல பல்கலைக்கழகம், அந்த பகுதியில இருந்து ஒருவர் புலம்பெயர்ந்து இந்த சீனாவுடைய பார்டர் அதை நோக்கி போகிறார். அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் குமாரஜீவன் அப்படிங்கிறவர். இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த பௌத்த மதத்தை பொறுத்தவரை. இவருக்கு இந்திய பின்னணியும் இருக்கு, சீன பின்னணியும் இருக்கு. அதனால அவர் இந்திய மொழிகள்ல இருக்கக்கூடிய பௌத்த நூல்களை எல்லாம் சீன மொழிக்கு முதல் முதல்ல மொழிபெயர்க்கிறார், குமாரஜீவன் அப்படிங்கிறவர். அதற்கு பிறகு சீனாவிலிருந்து இதெல்லாம் படித்த சீனர்கள் பௌத்த மதத்தின் மீது மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நான் சொல்றதெல்லாம் வந்து 4-5 காலகட்டம். அப்ப நம்ம பார்த்திருக்கோம் அதை, பா ஹியான், யுவான் சுவாங் அந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இவர்கள் எல்லாம் சீன யாத்திரிகர்கள், இந்தியா வந்து பாலி சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய பௌத்த நூல்களை எல்லாம் எடுத்து சீனத்துக்கு கொண்டு போய் சீன மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. இதற்கு அடுத்த கட்டத்துல சுமார் 8 நூற்றாண்டு வாக்குல எல்லாம் சமஸ்கிருத பௌத்த நூல்கள் பலவற்றையும்
திபெத்திய மொழிக்கு திபெத்தியர்கள் மாற்றுகிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக திபெத்தே வந்து பௌத்த மதத்துக்கு மாறுகிறது. ஆக இந்தியாவில் இருந்து இந்தியாவின் சில மொழிகளில் புழங்கிக் கொண்டிருந்த பௌத்தம் சீன மொழிக்கு போயிடுச்சு, திபெத்திய மொழிக்கு போயிடுச்சு, பாலி மொழியில இலங்கையில இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கிறதும் பல இடத்துல பரவி இருந்தாலும் 12 நூற்றாண்டுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக காணா போயிடுது. அதை பின்பற்றுபவர்கள் இந்தியாவில் இல்லை. அதனால இந்தியர்களுக்கு பௌத்தம் பற்றி நேரடியான கருத்துகள் தெரியல. இந்த ஒரு காரணத்தினாலதான் மணிமேகலைக்கு சில 100 ஆண்டுகளுக்கு பின்னால உங்களுக்கு சிவக சிந்தாமணிக்கு உரை இருக்கு, சிலப்பதிகாரத்துக்கு உரை இருக்கு, ஆனால் மணிமேகலைக்கு உரை பழந்தமிழில் யாரும் எழுதல. அடியார்க்கு நல்லார், நச்சினார்க்கினியர் இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அது எதுவும் மணிமேகலைக்கு கிடையாது. ஆனா 18-19 நூற்றாண்டு காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் உலகம் முழுக்க காலனி ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். அவங்க இந்தியாவுக்கு வராங்க, இலங்கைக்கு போறாங்க, திபெத்துக்கு போறாங்க, சீனாவுக்கு போறாங்க. இவர்களெல்லாம் வியாபாரம் செய்ய வந்தோர் என்றாலும் ஆட்சி செய்ய வந்தோரும் அறிஞர் பெருமக்களும் இதில் இருக்கிறார்கள். இப்படியாகத்தான் ரைஸ் டேவிட்ஸ் அப்படிங்கிறவர் இலங்கைக்கு போறாரு, அங்க போய் பாலி மொழி கத்துக்கிறாரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய புத்த பிக்ஷுக்கள் எல்லாரும் வந்து பாலி மொழி பேசுகிறார்கள். பேசுகிறாருங்கிறத விட அவருடைய புனித நூலை புரிந்து கொள்வதற்காக அவர்கள் பாலி மொழி கத்துக்கிறாங்க. சிங்களம் தான் அவர்களுடைய பேச்சு மொழி. அந்த பாலி மொழி நூல்களை எல்லாம் ஆங்கிலத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு பெரும் முயற்சியில் ரைஸ் டேவிட்ஸ் ஈடுபடுகிறார். அதுல இன்னும் பல அறிஞர்கள் அதுல ஈடுபடுறாங்க. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உள்ளூர் பௌத்த பிக்ஷுக்களின் உதவியோடு இந்த செயல்களை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்தியால ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறவர், பிராமி அப்படிங்கிற ஒரு எழுத்துரு இருக்கு, அது ஒட்டுமொத்தமாக எல்லாராலும் மறக்கப்பட்டு விடுகிறது பல நூற்றாண்டுகளாக. அந்த எழுத்துருவை அவர் மறு கண்டுபிடிப்பு செய்கிறார். எகைன் பாத்தீங்கன்னா அந்த 18-19 நூற்றாண்டு காலகட்டத்துல இதற்கும் பாலி மொழியோடைய உதவி தேவைப்படுது. பாலி மொழி தெரிந்த ஒரு இலங்கை உதவியாளர் அவருக்கு உதவுறார். மற்றொரு பக்கம் பிரையன் ஹாட்சங்கிறவர், நேபாளத்திலிருந்து பல பௌத்த ஏடுகள் இதெல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு, அவற்றையெல்லாம் சேகரிக்கிறாரு. பிறகு ஜார்ஜ் டர்னர் அப்படிங்கிறவர், இலங்கையில் இருக்கக்கூடிய தீப வம்சம், மகாவம்சம் போன்றவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். பிராமி எழுத்துரு தெரிஞ்ச உடனே அசோகருடைய கல்வெட்டுகளை படிக்க முடிகிறது. சாஞ்சி, சாரநாத், பார்கூத் போன்ற பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிற இந்த கல்வெட்டுகள் புத்த மதத்தை பற்றிய பல விஷயங்களை நமக்கு கொடுக்குது. உதாரணமாக லும்பினி என்ற இடத்துல தான் இவர் புத்தர் பிறக்கிறார். அந்த இடத்துல அசோகருடைய ஒரு கல்வெட்டு இருக்கு, அதுல எழுதியிருக்கு இங்குதான் பகவான் புத்தர் பிறந்தார் அப்படின்னு பிராமியில எழுதியிருக்கு. ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு அந்த அந்த எழுத்துருவை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. இப்படியாக இந்த ரைஸ் டேவிட்ஸ் அவர்களுடைய குழு எல்லாம் சேர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பல புத்த மத நூல்கள், அதுக்கு வந்து முப்பிடகங்கள், திருப்பிடகம் அப்படின்னு சொல்வது, அவற்றையெல்லாம் ஆங்கிலத்துல மாற்றுறாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருந்த அஸ்வகோஷருடைய புத்த சரித்தம், புத்த ஜாதக கதைகள் இவையெல்லாம் ஆங்கிலத்தில் ஆக்கம் பெறுகின்றன. இதெல்லாம் நடப்பது 18-19 பத்தொன்பதாம் நூற்றாண்டு பெரும்பாலும். இந்த மூல நூல்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் ஆங்கிலேய ஜெர்மன் பேராசிரியர்கள் பௌத்த மத கருத்துக்களை தெளிவாக ஆங்கிலத்தில் எழுதி வைக்கின்றனர். இதெல்லாம் 19 நூற்றாண்டுல நடைபெறவில்லை என்றால் மலூர் ரங்காச்சாரிக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. மலூர் ரங்காச்சாரிக்கு கிடைக்கலன்னா உவே சாமிநாதையருக்கு கிடைச்சிருக்காது. இது கிடைச்சிருக்கலன்னா உவே சாவால் இந்த உரைகளை எல்லாம் எழுதியிருக்க முடியாது. இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இங்கிருந்து நம்ம உவேசாவுடைய மணிமேகலை உரை என்னும் இந்த புத்தகத்துக்குள்ள வருவோம். மணிமேகலை உரை பதிப்புக்கு முன்னாடியே பதிப்பு துறையில உவேசா பெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்க. மிக மிக முக்கியமான நூல்களான சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், பத்துப்பாட்டு, புறநானூறு இவற்றை எல்லாம் அவர் பதிப்பில் கொண்டு வந்திருக்கிறார். பல சாதாரண நூல்களையும் அவர் பதிப்பில் கொண்டு வந்திருக்கிறார் இந்த காலகட்டத்துல. ஆனா இந்த அத்தனை நூல்களையும் அவர் கொண்டு வந்தது எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு, ஏட்டில் ஏற்கனவே இருந்த மூலத்தையும் உரையையும் பல ஏடுகளின் துணை கொண்டு சரிபார்த்தார். ஏன்னா ஒவ்வொரு ஏட்டிலையும் சில பிழைகள் இருக்கலாம், காப்பிங் எரர்ஸ்னு இருக்கும், அவற்றையெல்லாம் சரிபார்த்து பிழைகளை நீக்குவது, அச்சுக்கு ஏற்ற வகைக்கு மாற்றுவது, இதெல்லாம் வந்து அவர் வந்து மாஸ்டர், கரை கண்டிருந்தார். ஆனால் உரை எழுதுவது என்பது அவருக்கு புதிது. இதை நீங்க கவனிச்சுக்கணும், ரொம்ப கவனமா பார்க்கணும். அதுவும் வந்து எந்த நூலுக்கு மொழிய உரை எழுதணும், முன்பின் தெரியாத ஒரு துறை. பௌத்தம்ங்கிறத பத்தின ஒரு புரிதலுமே இந்தியாவில யாருக்குமே கிடையாது. ஆனா நீங்க அவருடைய மணிமேகலை பதிப்பை எடுத்து பாத்தீங்கன்னா அவரா இதை முன்னாடி சொல்றாரு, எனக்கு பௌத்தம் பத்தி ஒன்றும் தெரியாது, எனக்கு இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு, நான் இதெல்லாம் படிச்சேன்,
அதுக்கு பிறகு இதை எழுதுறேன்னு அவர் சொல்லலைன்னா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வராது. ஒரு பௌத்தம் என்கிற ஒரு துறையில ஆழங்கால் பட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் புத்திசம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவர் ஒருவருக்கு எந்த அளவுக்கு பௌத்தம் பற்றிய ஒரு ஆழமான அறிவு இருக்கிறதோ அதை அவருடைய உரையில் பார்க்கலாம். இப்ப நான் வந்து என் கையில் வைத்து கொண்டு இந்த பேச்சுக்காக தயார் செய்தது 1931 பதிப்பான மூன்றாம் பதிப்பு, அதுதான் இன்றைக்கு மறுபதிப்பு கண்டுகிட்டு இருக்கு. ஆனால் 1898 அவர் கொண்டு வந்த முதல் பதிப்பிலேயே அவர் இந்த உரையில என்னென்னலாம் செய்திருக்கார் அப்படிங்கறத ஒரு பட்டியல் இப்ப காமிக்கிறேன். முதல்ல இந்த நூலுக்கான உரை, இந்த மணிமேகலைக்கான உரைக்கு அவர் என்னென்ன நூல்களில் இருந்தெல்லாம் எடுத்துக்காட்டுகளை கொண்டு வருகிறார்ங்கிறதுக்கான அந்த நூல்களுடைய ஒரு பெரிய பட்டியல். அது வந்து மிகவும் விரிவானது. தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள், சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நூல்கள், பாலி நூல்கள் ஆங்கிலம் வழியாக, ஸோ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து, ஜப்பான்ல பௌத்தம் பற்றிய நூல் ஆங்கிலத்தில் வந்தது, இவற்றை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவர் இந்த உரையை அவர் எழுத முற்படுகிறார். அடுத்து கூல வணிகன் சீத்தலை சாத்தனாருடைய வரலாறு, அது வரலாறுன்னு அவர் சொல்லி எழுதுறாரே தவிர அதுல வரலாறு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே, இந்த ஒரு மணிமேகலை என்னும் ஆக்கத்தை உருவாக்கிய குல வணிகன் சீத்தலை சாத்தனார் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. சில கர்ண பரம்பரை கதைகள், தலையில வந்து எழுத்தாணையால குத்திக்கிட்டார், அதெல்லாம் ஊவேசாவே எழுதுறாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தோம்னா அதுலாம் வந்து எந்த விதத்திலையும் உண்மை இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த நூலால் தெரிய வந்த அரசர்கள், ஆறுகள், ஊர்கள், கடவுள்கள் இப்படி எல்லாம் தொகுத்து அந்த பெயர்களை எல்லாம் கொடுக்குறாரு. இதுல வந்து அரசர்கள்னு அவர் கொடுக்கறதுல வந்து ஒன்னு ரெண்டு பேரை தவிர உண்மை அரசர்கள் கிடையாது, எல்லாமே கதைக்காக உருவாக்கப்பட்ட புராண பெயர்கள் அந்த மாதிரி. ஆனா ஊர்களில் பெரும்பகுதி உண்மை, சிறு பகுதி தான் கற்பனை. ஆறுகள் அனைத்தும் மிக உண்மை, எல்லாம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஆறுகள். அடுத்து மணிமேகலையுடைய கதை சுருக்கம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாரு. இது ஒரு அற்புதமான பகுதி. இன்றைக்கு அதைத்தான் நம்மை போன்ற சாதாரணர்கள்லாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். இவர் சிலப்பதிகாரத்துடைய கதை சுருக்கம் தரும் பொழுது சிலப்பதிகாரத்திலையும் 30 காதைகள் இருக்கு, ஆனா அவர் வந்து காதை காதையாக அதுக்கு சுருக்கம் கொடுக்கல, மாறாக அவர் வந்து காண்டம் காண்டமாக, மொத்தம் 3 இருக்கு இல்லையா, புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சி காண்டம், அந்த 3 பற்றியும் சுருக்கமாக 2 பக்கத்துல கொடுத்துறாரு. ஆனா மணிமேகலை என்று வரும்பொழுது விரிவாக ஒவ்வொரு காதை 30 காதைக்கும் விரிவாக அதனுடைய சுருக்கத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் வர்றதுதான் ஆச்சரியம் தரத்தக்க ஒரு அற்புதமான உரை, அடிக்குறிப்பிலான உரை. இது வந்து எப்படின்னா நீங்க வந்து மேல் பகுதியில அந்த ஒவ்வொரு காதையும் அந்த பாடல் வரிகளும் அப்படியே போயிட்டே இருக்கும், கீழே எங்கெங்கெல்லாம் அதை கிளாஸ் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் அதற்கு மெருகு கூட்டணுமோ, எங்கெங்கெல்லாம் விளக்கம் சொல்லணுமோ, அதெல்லாம் அடிக்குறிப்புல அப்படி போயிட்டே இருக்கும். இத வந்து இந்த உரை இல்லை என்றால் மணிமேகலை என்ற நூல் தமிழர்களுக்கு ஒரு காலம் புரிந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் தைரியமா சொல்றேன். இன்னி வரைக்கும் அதை தூக்கி அடிக்கக்கூடிய மாதிரி யாரும் எழுதல. அடுத்து பின்னாடி மணிமேகலையுள்ள இருக்கக்கூடிய சொற்றொடர்கள் பிற தமிழ் நூல்கள்ல எங்கெல்லாம் வந்திருக்கிறது என்ற பகுதி. இன்னைக்கு இதை ஒருத்தர் பண்ணிட்டு PhD வாங்கிட்டு போயிடுவாங்க, அவர் அதை போகிற போக்குல பின்னாடி சேர்த்துட்டு போறாரு ஒரு 4-5 பக்கத்துல. அடுத்து மணிமேகலையில வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காதையிலையும் வந்திருக்கக்கூடிய கிளை கதைகளை எல்லாம் மட்டும் தொகுத்து அதை தனியா கொடுக்குறாரு. அப்புறம் மணிமேகலை என்பது ஒரு பௌத்த காப்பியம்னு சொன்னோம் இல்லையா, அதுல புத்தரை பத்தி அவ்வளவு புகழ்ச்சியாகவும் அவரை புத்தர்னு நேரடியாக சொல்லாம பல பெயர்கள்ல புத்தர் அழைக்கப்படுகிறார், அந்த பெயர்களை எல்லாம் தொகுத்து ஒன்று. அதோட நிக்கல, அடுத்து போயிட்டே இருக்காரு. அடுத்து இந்த பௌத்த மதம்ங்கிறது நமக்கு எப்படி தெரிய வந்திருக்கிறது தமிழ்நாட்டுல, அந்த பௌத்தத்தை மறுத்து பிறர் எழுதியதுதான் பெரும்பாலும், மணிமேகலை தவிர மீது எல்லாமே அப்படிப்பட்டதாக நமக்கு கிடைத்திருக்கிறது தான். அது எல்லாவற்றையும் தொகுக்கிறாரு. பௌத்த மதத்தை மறுத்து திவ்ய பிரபந்தத்துல என்ன சொல்லியிருக்கிறது, வைணவர்களுடைய திவ்ய பிரபந்தத்துல, தேவாரத்துல சைவர்களுடைய தேவாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவற்றையெல்லாம் தொகுத்து 2-4 பக்கத்துல கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்ப அரும்பத உரையாக அவர் செய்திருக்காரு இல்லையா, கீழே அதை அப்படியே தனியா எடுத்து அதை அகராதி வடிவில் அகர வரிசையில மாற்றி கொடுக்குறாரு. இப்ப இன்னைக்கு வந்து நான் படிச்சுக்கிட்டே வரேன், சித்ராபதி அப்படின்னு ஒரு தெய்வம் பேர் வருது, உடனே நீங்க வந்து அந்த பின்பகுதியில போய் சித்ராபதினு தேடினா போதும், சித்ராபதி ஒரு ஒரு சுருக்கமா அப்படியே வந்து சித்ராபதி என்னும் தெய்வம் அப்படின்னு அதை பத்தி விளக்கமா இருக்கும்.
கண்ணகி அப்படின்னா கண்ணகின்னு போயிட்டீங்கன்னா கண்ணகி யாரு என்ன அதை பத்தி கொடுத்துட்டு மணிமேகலையில கண்ணகி எந்தெந்த அடிகளில் எல்லாம் குறிப்பிடப்படுகிறாள் அப்படின்னு வந்துருவாங்க. கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஜாலியா உட்காந்துட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி என்னென்னவளாமோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் கம்ப்யூட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர்னா என்னங்கறத உலகமே கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டத்துல ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படிங்கிறது அப்படியே சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒன்று. சரி, இதெல்லாம் பண்ணிட்டாரு, அப்புறம் என்ன பண்றாரு? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிக முக்கியமாக மூன்று பின்னிணைப்புகளை தருகிறார். புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த சங்கம், இந்த மூன்றை பற்றிய ஒரு குறிப்பு. அதுக்கு வரும் அடுத்ததாக. புத்த சரித்திரம் என்று ஊவேசா எழுதி ஒரு சிறு நூல் வடிவில் கொடுத்தது, பின்னாடி அது ஒரு நூலாவே தனியாக பதிப்பிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இப்பெல்லாம் வந்து மணிமேகலை பதிப்புல திருச்சேர்க்கையாக வருகிறது. இதுதான் முதல் முறையாக புத்தரை முறையாக தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தும் முதல் நூல். இன்னைக்கு வரைக்கும் அது கிட்டக்க கூட போக முடியாது, அந்த மாதிரி அது எழுதப்பட்டிருக்கிறது. புத்தருடைய முழு வாழ்க்கைய அவ்வளவு அருமையாக எழுதி சேர்த்திருக்கிறார். அப்ப அவருடைய உழைப்பு அதை ஆங்கில புத்தகங்கள் இருந்து கேட்டு எடுத்தது, அதை கோர்த்து அவ்வளவு ஒரு அருமையாக அது கொடுத்திருப்பது. அதுக்கு அடுத்து அவர் பௌத்த தர்மம் பற்றியும் பௌத்த சங்கம் பற்றியும் கொடுக்கும் குறிப்புகள். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க பௌத்தர்களுடைய அடிப்படையாக அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தர்மம், பௌத்த தர்மம்ங்கிறது அடுத்து அவங்களுக்கு முக்கியம். புத்தருக்கு அடுத்தது பௌத்த தர்மம், அதற்கு அடுத்தது பௌத்த சங்கம். இதை பற்றிய குறிப்புகள் வரும்பொழுது, முக்கியமாக பௌத்த தர்மம் பற்றி குறிப்பு வரும்பொழுது, என்னுடைய இன்றைய புரிதல்ல ஊவேசா கொஞ்சம் சறுக்கி விடுகிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நடுநிலையோட பேசாது, கொஞ்சம் தனக்கு சார்பான சில கருத்துக்களை மட்டும் எடுத்து வைக்கிறார். முக்கியமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மேக்ஸ் முல்லர், ஆல்டன்பர்க், ரைஸ் டேவிட்ஸ் போன்றவரிடமிருந்து தேர்ந்தெடுத்த குறிப்புகளை வைத்து, பௌத்தம்ங்கிறது வந்து இன்னும் தனியான ஒரு மதம் கிடையாது. வேத இந்து மதத்துல இதுநாள் வரைக்கும் புழங்கி கொண்டிருந்த கருத்துக்களை அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி சேர்த்து கொடுப்பதுதானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அது சரியல்ல, ஏற்கனவே உபநிடதங்களில் சொல்லப்பட்டவைதான் இதுல வருதுங்கிற மாதிரி அவர் சில குறிப்புகளை தரார். இன்றைக்கு அறிஞர்களோட கருத்து அது கிடையாது. புத்தர் வேத வேள்வியை நிராகரித்தார், நமக்கு தெரியும். ஆன்மா என்னும் கருத்தை நிராகரித்தார். பிரம்மத்தை தேடுவதை விடுத்து நற்செயல்கள் மூலம் பிறப்பிலிருந்து விடுதலை அடைவதே முக்கியம் என்றார். எல்லாம் உள்ள கடவுள்கள் என்னும் கோட்பாடு அவருக்கு தேவையாகவே இல்லை. வர்ண கோட்பாட்டை அவர் ஏற்கவில்லை. அடுத்து அனைத்து வர்ணத்தாருக்கும் தீட்சை அளித்து பிட்சுக்கள் ஆக்கினார். பெண்களையுமே பிட்சுணிகளாக ஆக்கினார். இது எதுவுமே இந்து மத பாரம்பரியத்தில் இல்லாதவை. அதனால இங்கேயும் அங்கேயும் ஒன்றாக எடுத்து ஒப்பீடுகள் செய்து இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மதம் தான் அப்படின்னு சொல்வது இரண்டு மதங்களையும் இகழ்வதாகும் அப்படிங்கிறது என்னுடைய இன்றைய கருத்து. 21ஆம் நூற்றாண்டுல இதை அவர் செய்ததெல்லாம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கங்க. இதுதான் வந்து இந்த புத்தகத்துடைய ஒரு மிகப்பெரும் சாதனையாக நான் சொல்லுவேன். இந்த சில குறைகளையும் தாண்டி இப்ப மணிமேகலைங்கிறத வந்து இவருடைய உவேசாவுடைய பதிப்பின் அடிப்படையில வைத்துக் கொண்டு என்ன அதுல இருந்து சொல்லலாம்? முதல்ல, பௌத்தத்தை தமிழில் அறிந்து கொள்ள உதவும் ஒரே பழம் நூல் இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இன்னும் சரியாக சொல்றதாக இருந்தா, இன்றைக்கு இலங்கையில பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தேராவாத பௌத்தம் என்பதை அறிந்து கொள்ள உதவும் நூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பிறகு இந்தியாலே ஒரு பெரும் பிரிவு ஏற்படுது. இந்த பௌத்தத்துல மகாயான பௌத்தம் என்று ஒன்று உருவாகிறது. அதற்கு பிறகு அது வந்து வஜ்ரயானம் என்ற தாந்திரிக பௌத்தமாக மாறுகிறது. இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் நிகழ்கின்றன. அது எதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மணிமேகலையில காண கிடைக்காது. இந்த மணிமேகலையில மூன்று காதை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு 27வது காதை, மொத்தம் 30ல் 27, அதுல சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை என்ற பெயர்ல வரும். அது பிற சமயங்கள் என்ன சொல்கின்றன என்பதை மணிமேகலை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்ப அவளுடைய குருவாக இருக்கக்கூடிய அரவண அடிகள் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு பெண்ணாக போய் நின்று கேட்டா அவங்க யாரும் பேச மாட்டாங்க, அதனால் உன் உருவத்தை மாற்றி கொண்டு போங்கிறார். அதனால் இவர் வந்து ஒரு ஆண் வேடத்துக்கு மாறி மணிமேகலை வஞ்சி மாநகரம் போய் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசுறாங்க. அங்க வஞ்சி மாநகரத்துல பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அங்க அளவைவாதி, சைவவாதி, பிரம்மவாதி, வைணவவாதி, வேதவாதி, அஜீவகவாதி, நிகண்டவாதி,
சாங்கியவாதி, வைசேடிகவாதி, பூதவாதி ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய மதங்களை பற்றியெல்லாம் சொல்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க வந்து இந்த மதங்களுடைய அடிப்படை கருத்துக்களை எல்லாம் சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆஜீவகம் அப்படிங்கிற ஒரு மதம் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து பலவிதமான பஜனைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே தவறு என்று ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டுடலாம். இந்த ஆஜீவகம் என்பதை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு நூல் இது. மணிமேகலையில ஆஜீவகம் பற்றி சொல்லி அது மறுக்கப்படுகிறது இந்த ஒரு விதத்துல. அதே மாதிரி நம்ம அந்த முன்னாடி ஏற்கனவே பார்த்த அந்த பரபக்கம் அதுலயும் வந்து உங்களுக்கு எப்படி பௌத்த மதம் சொல்லி அது மறுக்கப்படுகிறதோ அதே மாதிரி அங்கேயும் ஆஜீவக மதம் மறுக்கப்படுகிறது. இங்கதான் இது இந்த மாதிரி மறுப்பதன் மூலமாக தான் ஆஜீவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி சாங்கியம் வைசேஷிகம் எல்லாவற்றையும் கேட்டு விட்டு மணிமேகலை இதெல்லாம் நமக்கு ஆகாது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அடுத்து 29வது காதையாக தவத்தினம் பூண்டு தர்மம் கேட்ட காதை. இங்கதான் வந்து புத்திஸ்ட் மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். அதை வந்து அரவணாடிகள் இது மதத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டூல்ஸ் வேணும், சில கருவிகள் வேணும். அந்த ஆராய்ச்சி கருவிகளை எல்லாம் விரிவாக அரவணாடிகள் மணிமேகலைக்கு விளக்குவார். இது வந்து 29வது காதை. 30வது காதையில கடைசி காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை. பௌத்தமே உண்மையான தத்துவம் என்பதை ஏற்று மணிமேகலை துறவு பூண்டு அரவணாடிகள்கிட்ட பௌத்த தர்மத்தோட அடிப்படைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வார். அடிப்படையாக பௌத்தம் இதுதான் சொல்லுது, துன்பம் என்றால் என்ன, துன்பம் எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, துன்பத்தின் தோற்றுவாய், துன்பம் என்ன, அது எதனால் உருவாகிறதுன்னு தெரிந்ததுக்கு பிறகு அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வழி என்ன, இதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன, தான் நாலு. இந்த நாலுத்தையும் அரவணாடிகள் மணிமேகலைக்கு உபதேசிப்பார். மணிமேகலை அதை பின்பற்றி பிறப்பிலிருந்து நீங்கும் நோக்கத்துடன் தவத்தை தொடர்வார். இந்த மூன்று காதை தான் இந்த நூல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பௌத்தத்தை புரிந்து கொள்வதற்கான உதவியாக நமக்கு அமைவது. இதை தவிர இன்னும் இன்னொரு பகுதி முக்கியமானது வந்து மணிமேகலை அக்ஷயபாத்திரம் பெறும் பகுதி. இதுல அடிப்படையாக இந்த பசியை நீக்குதல், பிரமாந்தருக்கு உதவுதல், ஜீவகாருண்யம் இது வந்து ரொம்ப வலுவாக முன்வைக்கப்படுகிறது. அது வந்து ஒரு 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 5-6 காதையாக அது விரிந்து போகும். இன்னைக்கு பௌத்தம் தொடர்பாக பல நூல்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. துரதிருஷ்டவசமாக நமக்கு தமிழ்ல உண்மையாக ஒழுங்காக அழகாக பௌத்தத்தின் பலவேறு பிரிவுகளையும் பௌத்தத்துடைய அடிப்படை தத்துவ விசாரணைகளையும் அதோடைய அது அது போதிக்கக்கூடிய கருத்துகளையும் சொல்லக்கூடிய நூல்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்று ரொம்ப குறைவா அல்லது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதான் உண்மை. ஆங்கிலத்துல எக்கச்சக்கமாக இருக்கிறது. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது சில குறைகளை விடுத்து விட்டு பார்க்கும் பொழுது 19வது நூற்றாண்டின் இறுதியில் எழுதி சேர்க்கப்பட்ட பகுதி என்றதை பார்க்கும் பொழுது உவேசாவுடைய புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த சங்கம் பற்றிய அந்த சிறு குறிப்பு, சிறு நூல் மிக மிக அற்புதமான ஒன்று என்று சொல்லலாம். ஆக இந்த திரளாக பாருங்க, இப்ப ஒரு நூல் மூலப்பிரதி கிடைக்கிறது, உரை கிடையாது, மதம் என்னவென்று தெரியாது, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று படிக்கிறேன்னா, இது மணிமேகலையில 30வது காதையில வருகிறது. வேதைமை சார்வா செய்கை ஆகும், செய்கை சார்வா உணர்ச்சி ஆகும், உணர்ச்சி சார்வா அருவுரு ஆகும், அருவுரு சார்வா வாயில் ஆகும், வாயில் சார்வா ஊராகுமே, ஊரு சார்ந்து நுகர்ச்சி ஆகும், நுகர்ச்சி சார்ந்து வேட்கை ஆகும், வேட்கை சார்ந்து பற்றாகுமே, பற்றில் தோன்றும் கருமத்தொகுதி, கருமத்தொகுதி காரணமாக வறுமே ஏனை வழிமுறை தோற்றம், தோற்றம் சார்பின் மூப்பு பிணி சாக்காடு, அவலம் அறற்று கவலைகை யாரென, தவளிரும் துன்பம் தலைவரும் என்ப, ஊழின் மண்டலமா சூழும் இந்நுகர்ச்சி. இதுக்கு வந்து நீங்க எந்த விதத்திலையும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனா ஃபார்ச்சுனேட்லி உவேசாவுக்கு ஓல்டன்பர்க் எழுதின இங்கிலீஷ் புத்தகத்துடைய மல்லூர் ரங்காச்சாரியுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிடைக்கிறதுனால அவர் அதை ஒரு சம்ஸ்கிருதத்திலையும் பாலி மொழியிலையும் இருக்கக்கூடியதோட ஒன்றாக இணைத்து பேதமைனா அவித்தை, செய்கை அப்படின்னா சம்ஸ்காரங்கள் அப்படின்னு அதை கனெக்ட் பண்றாரு. ரைட், அப்படியே அதுல இருந்து அவருக்கு வந்து எங்கிருந்து என்ன ஏற்படுகிறது, இப்ப வந்து நம்ம ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளா அப்படி புத்தர் சொல்லிடல, ஒரு டீடைல்டா சொல்றாரு அது எங்கிருந்து எப்படி ஒவ்வொரு லெவல்ல அவித்தையிலிருந்து பேதமையிலிருந்து செய்கை
செய்கையிலிருந்து உணர்வு, உணர்விலிருந்து அறுவுரு, அறுவுரிலிருந்து வாயில்கள், வாயில்களிலிருந்து ஊறு, ஊரிலிருந்து நுகர்வு, நுகர்விலிருந்து வேட்கை, வேட்கையிலிருந்து பற்று, பற்றிலிருந்து கருமம், கருமத்திலிருந்து பிறப்பு, பிறப்பு வந்தால் இறப்பு. இதுதான் சுழற்சி. இதுதான் புத்த மதம் சொல்லக்கூடிய சுழற்சி. அப்ப இதுல இருந்து விடுபடணும்னா அப்படியே பின்னோக்கி போகணும். இங்க இறப்பிலிருந்து விடுபடணும்னா பிறப்பிலிருந்து விடுபடணும், பிறப்பிலிருந்து விடுபடணும்னா பற்றிலிருந்து விடுபடணும், பற்றிலிருந்து விடுபட வேட்கையிலிருந்து விடுபடணும், வேட்கையிலிருந்து விடுபட நுகர்வு, நுகர்விலிருந்து விடுபடணும், அங்கிருந்து ஊர் அதுக்கு போகணும்னா ஊரில் இருந்து விடுபடணும், அப்படியே போகணும். இப்ப கடைசியாக பேதமையிலிருந்து விடுபட வேண்டும். அதுதான் நிர்வாணம். சோ இது வந்து வெறும தமிழ், நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச தமிழ். ஆனா அது ஒரு ஒரு புத்திஸ்ட் மெட்டாபிசிக்ஸ சொல்லும் பொழுது அதை நம்மால் புரிந்து கொள்வதற்கு இயலாத ஒன்றாக ஆகிறது. அதற்குத்தான் நமக்கு அவ்வளவு நூல்கள் தேவைப்படுகிறது. அது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு இடைக்காலத்துல உங்களுக்கு வந்து 12, 13, 14, 15 நூற்றாண்டுகள் எல்லாம் மற்ற பல ஒர்க்ஸுக்கு வந்து கமெண்ட்ரின்னு ஒண்ணு கிடைக்கும் பொழுது மணிமேகலைக்கு ஏன் இல்லை என்றால் அந்த காலத்தில் புத்தம் மறைந்து போய்விட்டது. அதை மீண்டும் கொண்டு வந்த உவேசாவுடைய இந்த உரை என்பது நச்சினார்க்கினியருடைய சீவகசிந்தாமனுடைய உரையோ அடியார்க்கு நல்லாருடைய சிலப்பதிகாரத்து உரையோ அதற்கு இணையாக வைத்து போற்றப்பட வேண்டியது. அந்த ஒரு காரணத்தை உங்களிடமெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டேன். மணிமேகலையை விட மணிமேகலைக்கு உவேசா செய்த உரையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பும் அந்த வரலாற்று பின்னணியையும் உங்களிடம் கொண்டு வர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை நான் இப்பொழுது நிறைவேற்றிவிட்டேன். நன்றி, வணக்கம். அருமையான அருமையான உரை நிகழ்த்திருக்கிறீங்க. அதாவது ஒரு மணிமேகலைங்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்தா கூட எங்களுக்கு இவ்வளவு எளிதாக புரியுமான்னு தெரியல. அவ்வளவு ரொம்ப தெளிந்து நேரோடைய மாதிரி நல்லா பேசியிருக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குதுங்க. நீங்க மணிமேகலை மட்டும்தான் வந்து புத்த காப்பியம் சொல்லியிருக்கிறீங்க. நீங்க குண்டலகேசி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மலேசியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோயில்கள் எல்லா தெரவேடா புத்திசம் மணிமேகலை வந்து அவங்க மகாயானத்தை கொண்டு போறாங்க. இது வந்து குண்டலகேசிய வந்து தெராவேடாவில் கொண்டு வந்துட்டு எல்லா கோயிலையும் குண்டலகேசிய வந்து புத்த மதத்துக்கு ஒரு மிகப்பெரிய நூலாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குண்டலகேசிய மறுத்து வந்த ஒரு நீலகேசிங்கிறது தான் வந்து சமண நூல். இது இந்த குண்டலகேசியை பத்தி மணிமேகலை பத்தி நீங்க எப்படிங்க ஆராயிருங்க? நீங்க குண்டலகேசி நமக்கு முழுமையாக கிடைக்கவே இல்லைங்க, சில துண்டுகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. முழுமையான காப்பியமாக நமக்கு கிடைத்திருப்பது நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்ற அந்த ஐந்துல நமக்கு கிடைத்திருப்பது மணி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி மட்டும்தான். வளையாபதியும் குண்டலகேசியும் நமக்கு முழுமையா கிடைக்கல. அதே மாதிரி ஐஞ்சிறு காப்பியங்கள்ல நமக்கு சில கிடைச்சிருக்கு. ஆனால் எதுவும் இந்த அளவுக்கு முழுமையாக பௌத்த தத்துவத்தை கொடுத்ததாக இல்லை. நான் முழுமையா சொல்லிட்டேன், நீலகேசியில் ஒரு சமண நூலாக அது பௌத்தத்தை பற்றி சொல்லிவிட்டு மறுத்துவிட்டு போய்விடுகிறது. அது மாதிரி உங்களுக்கு சிவஞான சக்தியார் பரப்பக்கத்துல அது பௌத்தத்தை பத்தி சொல்லிட்டு அதை மறுத்துட்டு போகுது. இப்ப பௌத்தத்தை முதன்மையாக வைத்து இதையே வந்து நம்ம மணிமேகலையே நம்ம தேரவாத புத்தம் தான் சொல்றோம், மாயான புத்தமாக பார்ப்பதில்லை, தேரவாத புத்தம் தான் அதனால வந்து இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய முழுமையான பௌத்தம் பற்றிய முழுமையான நூல். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ராஜாராம் அவர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேள்வி கணைகளோட உங்கள்கிட்ட வராருங்க. ராஜாராம் பற்றி ராஜாராம் ஐயா பேசுங்க. ராஜாராம் ஐயா பேசுங்க. இது ராஜசேகரன் பேர் போட்டிருக்கு, ராஜாராம் பேர். ஓகே, ராஜசேகரன் என்ன கேள்வி கேக்குறீங்க கேளுங்க. ஓகே, டாக்டர் விஜயலட்சுமி கேட்கணுங்கிறாங்க. அன்மியூட் பண்ணுங்க குணா ஐயா, ராஜாராம வந்து அன்மியூட் பண்ணுங்க. விஜயலட்சுமி அம்மா நீங்களே பேசலாம், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. அம்மா விஜயலட்சுமி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. வணக்கம். வணக்கம் பத்ரி சேஷாத்ரி அவர்கள், உங்கள் உரை மிக நன்றாக இருந்தது. இதில் நானும் கொஞ்சம் மணிமேகலையை பற்றி படித்து கொண்டிருப்பதனால் சில கருத்துக்களை சொல்லலாம்னு நினைத்தேன்.
அம்மா நீங்க வந்து நீங்க எல்லாம் வந்து ஒரிஜினல் ஆய்வாளர். நான் வந்து நாலு பேர் எழுதியிருக்கிறத படிச்சு எனக்கு தெரிந்த வார்த்தையில சொல்றேன். அதனால நீங்க வந்து உங்களுக்கு பாலி மொழி பரிச்சயம் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய கருத்தை நல்லா சொல்லுங்க. அது அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதேங்க. நீங்களும் ஆர்வமாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்ததையும் சிலவற்றை இதனுடன் சேர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஏனால் மணிமேகலையை பற்றி முதல் முதலில் உலகிற்கு அறிமுகம் செய்தவர் சுவாமிநாத ஐயர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஸ்ரீ வைஷ்ணந்தாமணி உரை ஏனைய உரைகளும் இத்தகையனவே. அது தனித்தனியாக ஆய்வு செய்ய வேண்டியவை. என்னுடைய சிவ சிந்தாமணி நூலில் நான் இதுவற்றை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறேன். இந்த சாமிநாத ஐயருடைய உரைக்கு மகுடம் சேர்ப்பது போல அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்களுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. மணிமேகலையை படிக்க ஆர்வமுள்ளோர் எல்லோரும் அவருடைய உரையையும் சேர்த்து இந்த உரையுடன் சேர்த்து படிப்பது தெளிவாக அமையும். அதை மட்டும் இதில் சேர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஏனெனில் நான் மணிமேகலை படிப்பதற்கு போது சுவாமிநாத ஐயருடைய உரைகள் சில விளக்கம் பெறாத இடங்களை அவ்வைத்துரசாமி பிள்ளை அவர்கள் குறிப்பாக அவர் அந்த நியாயப்பிரவேசம் எல்லாவற்றையும் படித்து அதை அதனுடன் சேர்த்து இணைத்து இந்த உரையை அவருடைய உரையை எழுதியிருப்பது மிக மிக உதவியாக இருக்கின்றது. சுவாமிநாத ஐயர் தொடக்கி வைத்ததை தெளிவுபடுத்துபவர் அவ்வைத்துரசாமி பிள்ளை என்று நான் கூற விரும்புகிறேன். மணிமேகலையை படிக்க விரும்பியவர்கள் யாரும் கண்டிப்பாக இந்த உரையையும் படிக்க வேண்டும். ஏனெனில் வடமொழி நூல்களில் உள்ள சில கருத்துக்களை ஒப்பிட்டு அழகாக உரையெழுதியுள்ளார் அவ்வைத்துரசாமி பிள்ளை அவர்கள். ஸோ அதையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். சரி, அவ்வளவுதான். எடுத்து படிக்கணுங்கிற அளவுக்கு நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு ரெண்டு க்வெஸ்சன் பத்ரி. ஒன்னு வந்து நீங்க அந்த மணிமேகலை வந்து பாராயணம் பண்ணலங்கிற மாதிரி சொன்ன புத்திசம்ல. Was it seen as a holy text? இதுக்கு உடனடியா பதில் சொல்லிடுறேன். ஐயர் சீவக சிந்தாமணியை பற்றி சொல்லும் பொழுது சீவக சிந்தாமணியை ஜைனர்கள் பாராயணம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஓகே, இன்ஃபேக்ட் அவர் முதல் முதல்ல அவருக்கு வந்து ஒரு இவரிடம் போனால் உங்களுக்கு இது பற்றி தகவல் கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அவர் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது வாசல்ல என் சரித்திரத்துல எழுதியிருக்காரு இதை பத்தி. ஒரு மாதிரி அந்த வாழை மரம் எல்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப என்ன ஏதோ ஒரு விசேஷமா கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க, இப்பொழுதுதான் எங்களுக்கு வந்து கடந்த 6 மாதமாக நாங்கள் சீவக சிந்தாமணியை பாராயணம் செய்து வந்தோம், நேற்றுக்குதான் முடிஞ்சதுங்கிறாங்க. அப்ப இவருக்கு முதல்ல தோன்றது ஐயோ தெரியாம போயிருச்சே, அது தெரிஞ்சிருந்துன்னா 6 மாசம் முன்னாடியே வந்து இவர்களிடம் இதை பற்றி பாடம் கேட்டிருக்கலாமே என்பது. நான் மணிமேகலை பாராயணம் யாரும் செய்வதில்லைன்னு நான் சொல்றது வந்து ஒரு போற போக்குல விளையாட்டாக சொல்றேன். ஏன்னா பௌத்தர்களே இல்லையே, அப்ப அவர்கள் இருந்திருந்தால் தானே அவர்கள் மணிமேகலையை எப்படி அவர்கள் புத்திசம் வாஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் ரைட். நீங்க இந்தியான்னு சொல்றது வந்து ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி. ஆமா ஆமா. அப்ப இட் வாஸ் பியாண்ட் தட் ஆல்சோ. நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்ல எடுத்துப்போம். வாட் டு யூ திங்க் வுட் ஹவ் பீன் தி ரீசன் ஃபார் புத்திசம் பீயிங் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லல, எனக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த சில கருத்துக்கள் நான் சொல்றேன்னா, நம்ம ஒரு பெரும் பௌத்த பேரரசுகளை பார்த்திருக்கோம். அசோகருடைய காலத்துல புத்த மதம் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு கனிஷ்கருடைய காலத்துல வடமேற்கு இந்தியால அது ஒரு மிக பெரும் பரவல் நிகழ்ந்தது. அந்த காலத்துலதான் முதல் முறையாக சீனத்துடைய சில எல்லைகளுக்குள்ளெல்லாம் போச்சு, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போச்சு. இன்றைக்கு நம்ம வந்து பாமியான்ல இருக்கக்கூடிய புத்தர் சிலைகளை பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் நடந்தது வந்து இந்த கனிஷ்கருடைய காலத்துல. அதற்கு பிறகு நம்ம சில பேர்கள் வரும். இப்ப ஹர்ஷவர்தனருடைய காலத்துல புத்த மதம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பரவி இருந்தது.
தமிழகத்துல அரசர்கள் பெருமளவு பௌத்த மதத்துக்கு உதவி செய்யல என்றாலும், அதாவது அவர்களுடைய அந்த அஃபீஷியல் ரிலிஜன் அப்படின்னு இல்லைனாலும், நமக்கு தெரிந்தவரை நம்ம நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் சோழர்கள் காலத்துல ஒரு பெரும் நிதியுதவி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து அங்க கிடைத்திருக்கக்கூடிய அங்க பௌத்த விகாரம் இருந்தது நமக்கு தெரியும். அங்கே வந்து நிறைய உலோக சிலைகள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கு சென்னை மியூசியத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து 10-11 நூற்றாண்டுல 12 நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துல புத்த விக்கிரகங்கள் எல்லாம் கிடைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கோம். ஒரு மாதிரி வடகிழக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலர்கள் ஆட்சி செய்யக்கூடிய வங்கம் வங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அவங்கதான் வந்து லாஸ்ட் ஆஃப் த புத்திஸ்ட் கிங்ஸ்னு சொல்லலாம். அவர்களுடைய ஆட்சியும் கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுல முடிவுக்கு வந்துருது. அங்க அந்த சமயத்திலயும் புத்தம் நன்றாகவே பரவி இருந்தது. அதற்கு பிறகு பல காரணங்களால புத்தம் நான் வந்து ஒரேடியா அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல சிறுக 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 கண்ணுக்கு தெரியாத வகையில அது காணா போகுது. அதற்கு பிறகு வந்து அதுக்கு வந்து தென்னிந்தியால முதல்ல வந்து இஸ்லாமிய படையெடுப்புகள், அதன் பிறகு விஜயநகர பேரரசு வருது. அவர்கள் முழுமையாக சைவ மைணவத்துக்கு தான் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா சமணம் அதாவது ஜைனம் மட்டும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்று வரைக்கும் அது வந்து இந்தியா முழுமையிலுமே இருக்கு. இது 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 ஒரு ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு கேள்விதான். இதுக்கு பதில் எனக்கு சொல்ல தெரியாதுங்கிறதான் என்னுடைய உண்மையான புரிதல். ஆனால் அது வந்து பிற இடங்களில் ரொம்ப வலுவாக ஒட்டிக்குது. நீங்க இதே சமயத்துல பாத்தீங்கன்னா திபெத் வந்து ஒரு டிரைபலிஸ்ட் ரிலிஜன்ல இருந்து முழுமையான புத்த மதத்துக்கு மாறுது. ஓகே, மற்றபடி ஒரிசால இருக்கிற பௌத்தம், மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பௌத்தம் எல்லாமே காண போகுது. அப்ப அது வந்து ஒரு கன்சர்டட் எஃபர்ட்னு பாக்குறதா, இல்ல அது ஏன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போறதுங்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே பெரும் ஆய்வாளர்கள் தான் பதில் சொல்லணும். எனக்கு அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான புரிதல் இல்லை. சில புத்தகங்கள் இருக்கு, நானும் இதை படிக்க முயற்சி செய்கிறேன். பௌத்தம் தொடர்பாக பல புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். மேபி இன்னும் ஒரு வருடம் கழிச்சு ஒருவேளை எனக்கு ஓரளவுக்கு பதில் தெரியலாம, அப்ப நான் சொல்றேன். இப்ப எனக்கு முழுமையான புரிதல் இல்ல அப்படிங்கறதா ஒண்ணு. ஏன்னா திருஞானசம்பந்தருடைய கோளர் பதிகத்தில் கூட சொல்றாரு, புத்தரோடு அமனைவாதிகள் அழிவிக்கும் மன்னன் திருநீர் செம்மை திறமை. திருநீர் அழிந்துகிட்ட புத்த மதம் என்ன, சமண மதம் என்ன, எதுவும் நம்ம கிட்ட நெருங்காதுன்னு சொல்லுவாரு. இப்ப சங்கர் அவர்கள் சில கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. சங்கர் அன்பு பெண்ட்டு பேசுங்க. சங்கர் இருக்கிறீங்களா? கேள்வி, தமிழ்நாட்டுல புத்த விகாரங்கள் ஏதாவது இருக்கா இன்னும் சிதிலம் அடைஞ்ச நிலையிலேயாவது? இன்றைக்கு வந்து பௌத்த விகாரமாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா வந்து கல் புத்தர் சிலைகள் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக காஞ்சிபுரத்துல புத்த விகாரங்கள் இருந்திருக்கணும்னு யாத்திரிகர்களுடைய பதிவுலேருந்து தெரிகிறது. நாகப்பட்டினத்துல பௌத்த விகாரம் இருந்ததற்கு நிறைய குறிப்புகள் இருக்கு. இதுதான் புத்த விகாரம்னு ஒரு மாதிரி நான் பிறந்து வளர்ந்தது நாகப்பட்டினத்துல. அங்க புத்த விகாரம்னு சொல்லுவாங்க, அதை பார்த்தா புத்த விகாரம் மாதிரி எல்லாம் தெரியல. தமிழகத்துல ரொம்ப தெளிவாக இதுதான் புத்த விகாரம்னு நம்ம காண்பிக்கிறது கஷ்டம். ஆனால் பௌத்த விகார எச்சங்கள் இந்தியா முழுமையிலையும் இன்றைக்கும் கிடைக்கின்றன. நீங்க ஆந்திராவிலிருந்து ஆரம்பித்து அப்படியே மேல போறீங்கன்னா மகாராஷ்டிரத்துல எக்கச்சக்கமாக இருக்கு, ஒரு சில கர்நாடகத்துல இருக்கு. நீங்க அஜந்தா எல்லோரா அந்த அந்த கம்ப்ளீட் அந்த மலைத்தொடர் பகுதியில பாத்தீங்கன்னா எண்ணற்ற கணக்குல வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. அதை நீங்க பாக்கலாம். ஒரிசால இருக்கு, மத்திய இந்தியால இருக்கு, தென் பகுதியில மட்டும்தான் நீங்க, அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் எச்சங்கள் இருப்பதை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கு. சில கற்சிலைகள் கிடைத்திருக்கின்றன, நிறைய உலோக சிலைகள் கிடைத்திருக்கின்றன. அப்ப அதெல்லாம் எங்க வைத்து வழிபட்டிருப்பார்கள்? அது சைத்தியமாகவும் விகாரமாகவும் மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும். அவை கல்லில் குடையப்பட்டிருந்தால் கிடைத்திருக்கும். உதாரணத்துக்கு சித்தன்னவாசல்ல ஜைன குகை கோவிலுக்கு இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம. சம்ஹவ் இந்த பௌத்த விகாரங்களை அவர்கள் கல்லில் குடைந்து வைக்காமல் செங்கல் போன்றவற்றினால் ஒருவேளை கட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் அது வந்து முற்றிலுமாக போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு காஞ்சிபுரத்துல ஜைனர் கோவில் ஒன்றே ஒன்று திருப்பருத்தி குன்றத்துல இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்கிறது. அது முதல் பகுதி வந்து பல்லவர் காலத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அது சோழர் காலத்துல இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்பட்டு விஜயநகர காலத்துல இன்னும் விரிவாக்கம் பண்ணி இன்றைக்கு மாடர்ன் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இருக்கிறதுல அது வந்து முழுக்க வழிபாட்டில் இருக்கிறத பார்க்கலாம். சோழர் காலத்துல குந்தவை ஜீனாலயம்னு திருமலைங்கிற வடஆர்காடு பகுதியில இந்த ஒரு 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 பரந்த ஒரு ஏரியால நிறைய ஜீன கோயில்கள் இன்றைக்கும் இருப்பதை பார்க்கலாம்.
ஆனால் பௌத்த சைத்தியங்களோ விகாரங்களோ இதுதான் என்று காண்பிக்க கூடிய மாதிரி தமிழகத்துல இல்லை. இன்னொரு ஒரே கேள்வி, பௌத்தமும் வந்து அஹிம்சையை தான் மெயினா போதிக்கிறது, ஜெயினிசமும் சமணமும் அதை தான் போதிக்கிறது. ஜெயினிசம் சர்வை ஆகி இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்து கழுவில ஏற்றுறது, தமிழ் மன்னர்கள் காலத்துல ஜெயின்ஸ் அது மாதிரிலாம் இருந்ததுக்கு அப்புறம் ஜெயினிசம் சர்வை ஆயிட்டு, பட் அதுல இருந்து சில மெயினான அஹிம்சையை எடுத்த புத்திசம் காணாம போறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதான் இது, இதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஜீவகாருண்யம்ங்கிறது தான் முதன்மைன்னு நினைக்காதீங்க. அடிப்படையில ஒரு மதத்துடைய கொள்கையே எப்படி முக்தி அடைவதுங்கிறது தான், அதுதான் எல்லாருடைய கோர் கான்செப்டா இருக்கு. அது ஒவ்வொருவரும் ஒரு வழியை சொல்கிறார், அதுதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கை. அதுக்கப்புறமா வந்து ஜீவகாருண்யம் வேணுமா வேண்டாமா, அது எவ்வளவு தூரத்துக்கு அதை எடுத்துட்டு போகணும், எப்படி ஒருவர் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும், அதிலெல்லாம் வந்து சில சில வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்கலாம். கடவுள் வேண்டுமா வேண்டாமா, வேதத்தின் மீது நம்பிக்கை வைக்கணுமா கூடாதா, நம்மளே புதிதாக ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டுமா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் வித்தியாசப்படும். எதை வணங்குவது அப்படிங்கிறதுலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எதனால வந்து ஜைனம் தாங்கி நிக்குது பௌத்தம் நிக்கல அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்வி. அதற்கு நம்ம வந்து நியாயமாக அதை முழுமையாக நம்ம ஒன்றும் ஆராய்ச்சி செய்யலை அப்படிங்கறதுதான் உண்மை. ஒரு விருப்பு வெறுப்புகளின்றி கிடைக்கக்கூடிய தரவுகளை அடிப்படையாக வைத்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் எப்பவுமே கலந்துருக்கும், அதனால அதை பற்றி நான் அதிகமாக இப்ப பேச போகுது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அருமையாக அருமையான வரீங்க. ஏன்னா ஒரு சின்ன இது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் தாய்லாந்து பூரா புத்தர்கள் தெரவாடா புத்திசம் இருக்கிற இடம், அங்க மன்னர்களுக்கு முடிசூற்ற சமயத்துல நம்ம இந்துனுடைய தேவாரம் திருவாசகத்தையும் பாடுறாங்க அங்க. அது எப்படி அது இன்டர்மிங்கல் ஆனதுன்னு எனக்கு தெரியல, அதை பத்தி ஏதாவது உங்க கருத்து இருக்குதாங்க? இல்லைங்க, அது வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா பகுதியில புத்த மதம் முதல்ல பரவ ஆரம்பிச்சது, கட்டாயமாக அதுதான் முதல்ல பரவினது. அதற்கு பிறகு இந்து மதமும் பரவினது. இந்த மக்களுக்கு வந்து ரெண்டுமே வருது, அதனாலதான் ஒரு சிங்கிரட்டிக். நீங்க வந்து அது தாய்லாந்து மட்டும் இல்லை, கம்போடியா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, இங்க எல்லாமே இந்து மதமும் பரவிச்சு, புத்த மதம் அதற்கு முன்னாடியே பரவியது. சீனால புத்த மதம் பரவி சீனாவிலிருந்து கொரியாவுக்கு போய், சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு போய், அதெல்லாம் நடந்திருக்கு. இந்து மதம் சீனா, ஜப்பான், கொரியாவுக்கு போகல, அது அது விடுத்த மற்ற பகுதிகளுக்கு போயிருக்கு. அப்ப அவர்கள் இரண்டையும் அவர்கள் சேர்த்து பெறுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு பிரிக்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாய்லாந்துல உங்களுக்கு அரசர்களுக்கு பேர் வந்து ராமா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அயோத்தி அப்படிங்கறதா வந்து அவர்களுடைய நகராக அவர்கள் தலைநகராக சொல்கிறார்கள். திருப்பாவை எப்படி போயிருக்குங்கிறது நமக்கு தெரியல. நிச்சயமாக அது வந்து சோழர் காலத்துல அந்த பகுதிகள் எல்லாம் போனார்கள், உங்களுக்கு தெரியும். முக்கியமாக ராஜேந்திர சோழன் காலத்துல சீனாவுக்கு கப்பல் கொண்டு போகணுங்கிற காரணத்தினாலதான் அந்த கடாரம்ங்கிற பகுதியை சேர்ந்தவர்களோடு ஒரு போர் புரிய வேண்டி வந்தது. அப்போ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இருக்கு. சீனால ஒரு சைவ கோவில் இருக்கு, கல்வெட்டுகளோட நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிரட்டிக் மூமெண்ட். இது மட்டும் இல்லை, சமஸ்கிருதம்ங்கிற மொழி போயிருக்கு, பல்லவ கிரந்தம்ங்கிற எழுத்து வகை போயிருக்கு. அந்த பல்லவ கிரந்தம்ங்கிற எழுத்து வகையிலிருந்து தான் கிட்டத்தட்ட தென்கிழக்கு ஆசியாவுடைய அனைத்து மொழிகளுக்கான எழுத்துக்களும் உருவாகி இருக்கு. ஸோ இது வந்து என்ன நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்னா, ரொம்ப தெளிவாக யாரிடமிருந்து போயிருக்க வேண்டும், தமிழகத்திலிருந்து போயிருக்கு, நிச்சயமாக வங்கத்திலிருந்து சில விஷயங்கள் போயிருக்கு, சைனா வழியாக போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்முடைய அந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி கலாச்சாரங்களில் இருந்துமே தென்கிழக்கு ஆசியாவுக்கு இந்திய கலாச்சாரம், இந்திய எழுத்து, இந்திய மதங்கள் எல்லாமே போயிருக்கு. அதை லேயர் லேயராக பிரித்தெடுத்து எந்த காலத்துல எது வந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவை. அதுல சில குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசர்களுடைய பெயர்கள், அது அந்த பெயர்கள் எல்லாம் இந்த ஜெயவர்மன், வர்மன், வர்மன் என்று பெயர் வைக்கும் அவர்கள் எல்லாம் யார்? ஆனா அவர்களுடைய சிற்பங்களை பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்திய முகங்களாவே இருக்காது. அப்ப அவர்கள் மக்கள் யார், இனம் என்ன, மொழி எப்படி போனது, கலாச்சாரம் எப்படி வந்ததுங்கிறது வந்து அவ்வளவு தெளிவாக நமக்கு இன்றைக்கு தெரியல அப்படிங்கறதுதான் உண்மை. அதுலயும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியது இருக்கு. அருமையான உரைங்க. இப்பொழுது நேரம் கருதி இப்போது நேராக நன்றி உரைக்க செல்லுங்க. ஆமாம், நன்றிங்க, வணக்கம்.
நன்றி உரை திரு கௌசிக் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்.